ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திருப்பதி போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 days வந்து ஆர்டர்ஸ்லாம் டிஸ்பேச் பண்ணேன். ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், டைம் இல்லை, கால் பயங்கர வலி. எங்களோட திருப்பதி போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து 10 ஆகுது. 9 தான் நான் எழுந்தேனே, எழுந்து கடகடன் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா 3 துணி வந்து இந்த மூட்டையில் கட்டி வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் வந்து ஸ்டே பண்ண வந்து 2 அழுக்கு ட்ரெஸ் அப்படியே இருக்குது எங்கள் ஃபேமிலியோட எல்லாரோடதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே இங்கே போட்டு வச்சுருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் இது தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பிரிக்கணும். இப்போ நார்மலாக வந்து என்னோடய சுடி கலெக்ஷனாக நல்லாயிருக்கு, நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சுடிதார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட்டாக வாங்கிட்டேன், டாப் பாட்டம் அதுக்கப்புறம் வந்து வித் துப்பட்டாவோட 900 அந்த மாதிரி ரேஞ்சும் வந்துச்சு. ஏன் நான் கலெக்ஷன் காமிக்கல அப்படின்னா, ஆன்லைனில் வந்து ஒரு இன்ஸ்டா பேஜில் ஆனால் பட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி ஒஸ்ட்டாக இருந்துச்சு. 600 டாப்ஸ் பட் நம்மளும் நல்லா இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து ரெஃபர் பண்ணேன். ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அது மாதிரி துவைச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சல்லடை மாதிரி டே ஆகிடுச்சு, கஞ்சி போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது, ரொம்ப நைஸாக இருந்தது. அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணலை. மற்றபடி போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 வரைக்கும் நம்ம வந்து மிஷினில் போடாமல் கையிலே துவைச்சி வச்சோம் அப்படின்னா ஒரு 6 வரைக்கும் தாராளமாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காற்று வாஷ் பண்ணுற ரொட்டீனும் மாற்றிட்டேன். ஃபுல்லாக என்னோடய டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கையில் தான் துவைச்சிட்டு இருக்கேன். அதனால் வந்ததுக்கப்புறம் தான் இதை பிரித்து வைக்கணும், நிறைய வேலை இருக்குது. கடை கடன் எதுவுமே க்ளீன் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பதி வாங்கின லட்டெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை பாசுன்னு சொன்னால் அவருக்கு கஷ்டமாக இருக்கும், மொட்டை அடிச்சது. நேற்று எங்கள் தாத்தா வந்து மொட்டை அப்படின்னு கூப்பிட்றாங்க, மொட்டைன்னு சொல்லாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறான். அந்த வார்த்தையெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிறான்னு தெரில, எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஜெய்க்கு வந்து எங்கள் மாமியார் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க, அப்படியே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஜெய் ஸ்கூல் லீவ் போட்டாச்சு, ஏன்னா அவன் போயிட்டு வந்து டயர்டாக இருக்கும், காலைல லேட்டாக தான் எழுந்தான். அதனால் பார்த்திங்கன்னா அவனை மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் உனக்கு இருக்குது. நாங்களாம் வந்து அடுத்தடுத்து எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா குழந்தை கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால அவனை ஸ்கூலுக்கு இன்றைக்கி லீவ் போட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் வந்தாச்சு, 2 வழக்கே ஏற்றில் வந்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூலாம் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். திருப்பதியிலேருந்து நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு காமிக்கிறேன். இதில் வந்து ஷாப்பிங் எதுவுமே சுத்தமாக பண்ணவே இல்லை, ஒரு பொருள் கூட நான் எனக்காக வாங்கிக்கல. ஜெயிக்கு பார்த்திங்கன்னா 2 அது மாதிரி வாங்கி கொடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ போல உருளி, அது கொஞ்சம் என்ட்ரன்ஸில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த உருளி மட்டும் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ். இப்போ வரும்போது பூ வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பதி பிரசாத லட்டு, இது எங்கள் வீட்டுக்கு வந்து கொரியர் அனுப்ப போகிறேன். ஸோ அதுக்காக இங்கே எடுத்துருந்தேன், இப்படி இருந்து அனுப்பலான்ட்டு. இந்த உருளி மட்டும்தான் நான் வாங்கினேனே. இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு திருப்பதி போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் வந்து குடோன்லேயே அடைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக 1:30 தான் சாமி கூப்பிட்டோம். இந்த வாட்டி வந்து எங்களோட திருப்பதி எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பேடாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். காலகஸ்தி கோவில்லாம் போயிட்டு வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு அது மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பாசிட்டிவிட்டியோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்கிட்டு அந்த உருளிலையும் அழகாக வந்து பூ வச்சுருக்கேன். பார்க்கும்போது இப்படி மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி வாங்க கடைக்கட்டு வேலையை பார்க்கலாம். அப்புறம் அந்த காலகஸ்தி கோயிலில் இப்படி பண்ணாங்களா, ஃபுல்லாக காசு காசு காசுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் தான் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20-10 போடும். அந்த 20 போட்டாலே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. 90 கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க எக்ஸ்ட்ரா. அப்படியே வந்துச்சு. ஒரு கோவில் போனால் நமக்கு நிம்மதியாக கும்பிட்டு வரணும், அந்த ப்ளசன்ட் அந்த இது இருக்கணும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும். திருப்பதி போகும்போது ஏன்னா இடிச்சுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கத்திக்கிட்டு எல்லோரும் மேலே அப்டே பண்ணிட்டு போகிறது வந்து எனக்கு மைண்டே நல்லா இல்லை. அது மாதிரி தூங்கி தூங்கிட்டு போனோம். 1:30 சாமி கும்பிட்டுதான் பிடிக்கல. திரும்ப காலகஸ்தி வந்தால் பார்த்தேன்னா எல்லா குருக்களும் காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு கேட்குறாங்க. அப்படியே காமெடியாக போயிட்டு அப்புறம் வந்தாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:00 அது மாதிரி காலகஸ்தின்னு கிளம்பினோம். சென்னை வந்து பார்த்திங்கன்னா 8:00 ரீச் ஆயாச்சு. இப்படி தான் வந்து எங்களுடைய திருப்பதி இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது திருப்பதி பிளான் பண்ணுறீங்க, ஃபேமிலியோட போகிறீங்க, கை குழந்தை வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃப்ரீ டிக்கெட்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்காம 300 டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். அங்கே நீங்கள் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ டேட் டைம்லாம் அவைலபிலிட்டியாக இருக்கோ அப்படின்னு போகலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஏஜென்சிலாம் இருக்கக்கூடிய திருமலா தரிசனம் அது மாதிரி பஸ்ஸில் அழைச்சிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி டிக்கெட் போட்டு பர் ஹெட்டுக்கு வந்து எவ்வளவோ அது மாதிரி போனீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரி போகாதீங்க, ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் வருவீங்க, ஏன்னா நாங்கள் அப்படி தான் வந்திருக்கோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய திருப்பதி ஜேர்னி எப்படி இருக்குது, எங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஏதாவது 2-3 பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். ஓகே, 1:30 ஆனாலும் சாமியை கும்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. அங்கே நின்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு
அஞ்சு செகண்ட் மட்டும் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜருகண்டி ஜருகண்டி கோவிந்தா கோவிந்தான்ட்டு தள்ளி விட்டுறாங்க. சாமியை கூட நின்று நம்மளால் பார்க்க முடியல, ரொம்ப உள்ள வச்சுருக்க மாதிரி இருக்காங்க. அந்த நாமம் தெரியுது, அவருக்கு போட்டிருக்க மாலைகள் இது மாதிரி தான் தெரியுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 90 ரூபா அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. வெளியில் வந்தால் தான் கோவிலெல்லாம் இந்த மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து கும்பிடலாம், என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க சாமியை பற்றி திருப்பதி பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாமியை பற்றிலாம் எதுவும் சொல்லலை, அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் தானே இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த குடோனில் 3 மணி நேரம் இருக்கணும், கூட்டத்துக்காக அப்படி பண்ணுறாங்க. ஓகே, அப்புறம் ஏன் வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் சாமி கும்பிடணும்னு சொல்கிறீங்க? டிக்கெட் வாங்காமே அங்கே சாமி கும்பிட்றாங்க, அவங்களும் எங்கள் கூட தான் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வச்சுருக்க டிக்கெட்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. லட்டுக்கு மட்டும்தான் அந்த டிக்கெட் வந்து இதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் லட்டு வந்து வாங்க முடியாது, இல்லை டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் லட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. மெயினாக தான் ஆ அதுக்காக தான் இருக்கும். திருப்பதி போனால் திருப்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எங்களுடைய திருப்பதி ஜேர்னி எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கோம். நான் வந்து நெக்ஸ்ட் டே தான் வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால வேலையும் அதிகமாக இருந்தது, வீடியோ எடுக்க சுத்தமாக டைம் இல்லை. நிறைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா பண்ணுறீங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்டில். ஆக்சுவலாக வந்து அதுவும் சைடில் போயிட்டு தான் இருக்குது. மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோம். இதெல்லாமே இன்னையோட ஆர்டர்ஸ் இருக்குது. ஆர்டர்ஸ் வர வர தான் வந்து பாக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி பார்ப்போம். ஹெல்த் மிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 15 இன்கிரியன்ஸ் போட்டு பண்ணி கொடுக்குறோம். சாம்பார் பொடினா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் இட்லி சாம்பார் வைக்கிறீங்கன்னா இந்த சாம்பார் பொடி மட்டும் போட்டாலே போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு பண்ணும்போது கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுக்குமே இந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா பாத் பவுடர். ஆக்சுவலாக பாத் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்கிரியன்ஸ் கிட்ட போட்டு தரோம். ஜாதிக்காய், ஆவாரம்பூ, மகிழம்பூ, வெட்டி வேறு, கூழா கிழங்கு, கோரங்கிழங்கு, இந்த மாதிரி 15 இன்கிரியன்ஸு. நல்லா அந்த ஸ்மெல்லு மசாலாலாம் பேக் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஓப்பனே பண்ணுவோம், ஏன்னா ஸ்மெல்லு வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே பார்த்திங்கன்னா ரூமே வந்து அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும் உள்ளே வந்தாலே. உங்கள் யாருக்காவது பாத் பவுடர் தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் தேய்க்கலாம், போத் மேல் ஆம்பளை பசங்களுக்குமே இந்த பாத் பவுடர் தேய்க்கலாம். கொஞ்சமாக தான் வந்து கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறோம், அதனால் முடி முளைக்குமோ முளைக்காதோ அந்த டவுட்லாம் வேணாம். இப்போ வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபைனலாக வந்து டிஸ்பேச் ஆகிடுச்சு, பேக்கெட்ஸ் வந்து எல்லாமே போட்டாச்சு. இதெல்லாம் வந்து இப்போ கொரியர் பேக் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஈவினிங் போகும்போது கடைக்கு போயிட்டு போகணும். உங்கள் யாருக்காவது மசாலாஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே திரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மிக சுத்தமாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் உங்களோட ஆர்டர்ஸை பொறுத்து. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொரிய வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணி போல் கடைக்கு வந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கணும், அதுக்கப்புறம் ப்ரெட், அதுக்கப்புறம் முட்டை. நான் கொஞ்சம் திங்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து வெளியில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது கொஞ்சம் ரேட் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த சைடு வந்து எதாவது வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு பில் போட்டு இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு ஆஃபீஸில் இருக்கும்போதே கால் வந்தது, சாருக்கு வரும்போது சமோசா வாங்கிட்டு வரணும் சொல்லி, அதனால தான் முக்கியமாக வந்ததே. வந்துட்டு ஒரு இதே இந்த மனத்துக்கு தேவையான வள்ளிங் சாமை கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஜெய்மா, ஸ்கூலில் யாராவது மொட்டைன்னு சொன்னாங்களா? ஜெய் சொல்லலையா? மேம் என்ன கேட்டாங்க? மேம் என்ன கேட்டாங்க? ஜெய் பெரிய வீடு வாங்கிட்டு நாய் வாங்கலாம் போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு வாட்டி பண்ணேன், தண்ணியை போட்டான். காதுல வீடியோ கால் பண்ணா காது
நீ பேசுறது வீட்டுக்கு வந்ததும் திங்ஸ் எல்லாம் மாமியார்ட்ட கொடுத்துட்டு சமோசா ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. நாங்கள் வந்து சமோசா சாப்பிடல, ஏன்னா வந்து கொஞ்சம் ஆயில் ஐட்டம்லாம் இப்போ நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன், தலையெல்லாம் சீவிட்டு டைட்டாக ஒரு பன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்க்கு வந்து கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து டின்னர் ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாக தோசையும் தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேலை தான் இன்றைக்கி. சரி வாங்க, உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படின்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜெய்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வர வேலை வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் தான். நைட்டு டின்னர் மோஸ்ட்லி நான் தான் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி நிறைய போட்டதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே சுருள சுருள வதக்கி எடுத்துடலாம். தண்ணி மட்டும் லைட்டாக வந்து தெளிச்சுப்பேன். தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே வதக்கும் போது தான் தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பல்லுக்கிட்ட இடித்து போட்டுற வேண்டியது தான். சில டைமில் வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், அப்போ வந்து எங்கள் மாமியார்ட்ட சொல்லி நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டின்னர் நான் பண்ணிவிடுவேன். கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதியான ஷார்ட்ஸ் போகிறோம் இல்லையா லஞ்சு, அப்போ வந்து கேட்குறீங்க நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்கள் மாமியாரை சமைக்க சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. யார் வீட்லேயும் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா, எந்த வீட்லேயுமே பார்த்திங்கன்னா மருமவ ரெஸ்ட் எடுக்கும்போது மாமியார் வேலை செஞ்சால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லார் வீட்லேயும். ஸோ நமக்கு வேலை இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேலையை வந்து பிரித்து செய்கிறதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அவ்வளோ சுலபமாக தெரியுது. நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் இந்த வேலையும் பார்க்கல அப்படின்ட்டு நீங்களாம் நினச்சிக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி தோசை, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நைட்டு ஒவ்வொரு ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் ரெண்டு தோசை கொஞ்சமாக தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னையோட டே வந்து எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடக்டிவாக போணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. பாய், டேக் கேர். இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன்.